ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ மூலமாக அன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தமாகவும் அதே நேரத்தில் ஒரு கட்டளையாகவும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அந்த வசனம் இப்படியாக ஸ்டார்ட் ஆகுது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்குறார் மொதல் யோசுவாவுக்கு நான் உனக்கு கட்டளை இடவில்லையா என் நான் என்ன உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா போல் ஆண்டவர் சொல்கிறாரு பலன் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் அப்படின்னு போட்டிருக்கு இப்போது இந்த வசனத்தை ஆண்டவர் எதற்காக யோசுவாவுக்கு கொடுத்தாரு ஏன் வந்து யோசுவாவுக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் கொடுத்தார் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்போ மோசை வந்து மறித்து போன ஒரு நேரம் அது அப்போது மோசை மறித்த பிறகு யோசுவாவை தான் இப்போ தலைவராக இஸ்ரேவேல் மக்களை வழிநடத்தி செல்லும்படியாக ஆண்டவர் நியமிக்கிறார் அப்போது அப்போ யோசுவாவுடைய பார்வையில் அவ்வளோ நாள் தன்னோடு இருந்த மோசை இப்போ இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லையா எல்லாத்துக்குமே மோசை தான் அவங்க சார்ந்திருந்த ஒரு காலகட்டம் போய் இப்போ யோசுவாவுக்கு ஒரு விதமான ஒரு தனிமை இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம ரொம்ப நெருங்கி பழகிறவங்க ஒருத்தவங்க நம்மளை விட்டு இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க அப்படின்றப்போ அந்த வெறுமையை வந்து நம்ம உணர்வோம் கட்டாயம் அந்த ஒரு பிரிவுன்றது நிச்சயமாக ஒரு மனித உறவில் ஒரு பிரிவுன்றப்போ அந்த வெறுமையை வந்து உணர்வோம் அவங்கள்ட்ட சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறதுனாலும் சரி இல்லை அவங்கள்ட்ட இருந்து ஆலோசனை பெறுகிறது இதெல்லாமே வந்து நம்மளால் பண்ண முடியாது இன்னுமே அப்போது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யோசுவாக இருக்கிறார் மொதல் இன்னொன்று ஒன்று அடுத்து யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ரொம்ப முக்கியமான பொறுப்பு என்னென்னா அந்த இஸ்ரேவேல் மக்களை வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட வேண்டும் ஏன்னா பன்னெண்டு கோத்திரங்கள் இல்லையா இஸ்ரேவேல் மக்கள் அப்போ ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் எந்தெந்த பகுதி அப்படின்ட்டு ப அந்த பங்கீட்டு கொடுக்கறது அது மாத்திரமில்லை அவங்க சுதந்திரிக்கிறதற்கு இன்னும் நிறைய காரியங்கள் அவர்கள் நிறைய தடைகளை தக அவங்க தாண்ட வேண்டியிருந்துச்சு நிறைய மற்றவர்களோடு யுத்தத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது எரிகோ கோட்டை இருக்குது அப்படின்ட்டு நிறைய விதமான தடைகளை தாண்டி அவர் அந்த மக்களை வழிநடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போது யோசுவாவோடைய சூழ்நிலையை பார்க்குறப்போ நிலைமையை பார்க்குறப்போ ஒரு சைடு மோசை கிடையாது இன்னொரு ஒரு சைடு இந்த ஜனங்கள் மோசையவே ரொம்ப கடுப்பேற்றி வெறுப்பேத்துன மக்கள் இல்லையா மோசைக்கு அடிக்கடி மோசைக்கு எதிராக முறுமுறுத்தவர்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு மக்களை வழிநடத்த வேண்டும் அது மாத்திரமில்லை எதிரிகள் இருக்காங்க இவங்க வந்து அந்த சுதந்திர தேசத்தை போய் சுதந்திரிக்க வேண்டும் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நிறைய எதிரிகள் எதிர்ப்புகளை தாண்ட வேண்டிய இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை மத்தியில் தான் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள் யோ யோசுவாவுக்கு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா நான் இதை உனக்கு கட்டளையாக சொல்கிறேன் அப்படின்றார் அப்போது வாக்குத்தத்துக்கும் கட்டளைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வாக்குத்தத்தை சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர் இல்லையா அப்போ கட்டளையாக சொல்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நம்ம வந்து நிச்சயமாக அது அதை அது அதை வந்து மறந்துடவே கூடாதுன்றது தான் கட்டளை இல்லையா அப்போது அப்போ இங்கே என்ன மறக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருந்தார் இதில் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் யோசித்து பாருங்களேன் பலன் கொண்டு அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறது ஸோ இப்போது நம்ம வாழ்க்கையில் அப்போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நம்மளுடைய பலம் குன்றி போகிற சூழ்நிலைகள் அப்போ நம்மளுக்கு வரும் அன்றைக்கி யோசுவாவுக்கு ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்த பிறகு ப்ராக்டிக்கலாக ஆண்டவர் வந்து முன்னாடியே வந்து எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறார் அப்போது வாழ்க்கையில் நீ இந்த நோக்கத்தை நோக்கி நீ போக போகிற இந்த எதிர்ப்புகள்லாம் நீ சந்திக்க வேண்டியிருக்கும் எதிரிகள் மேற்கொண்டு வருவாங்க அப்போ வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு நிறைய சவால்களை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படி இருக்கும் சில சமயம் நம்ம பலவீனம் உள்ளவர்களாக பலம் குன்றினவர்களைப் போல காணப்படுகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்படின்ற அந்த ஒரு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு முதலாவது நீ பலன் கொண்டு இருக்கணும் எப்பொழுதுமே உன் பலத்தை இழந்துராத கர்த்தருக்குள் நாம் நம்பிக்கையாக இருப்பதே கத்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலன் சொல்றப்போ அப்ப எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்கிறவர்களாக அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் பலன் கொண்டவர்களாக இருக்கிறோம் முதலாவது இல்லையா அடுத்து திடமனதாக இரு அப்போது கரேஜியஸாக இருக்கணுன்ற ஆண்டவர் முதல் நம்மளை பலப்படுத்தினா தான் அடுத்து நம்ம கரேஜியஸாக இருக்க முடியும் அப்போ நம்ம பலன் கொண்டு ஒரு மனதைரியம் இல்லாமல் இருக்கிறப்போ நம்ம வந்து திடமனதாக இருக்க முடியாது இல்லையா அப்போ திடமனதாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன மறுபடியும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம திடமனதாக இல்லாதபடிக்கு சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் நம்மளுக்கு பிரச்சனைகள் எதிர்ப்புகள் போராட்டங்கள் வரப்போ அப்போ ஒரு திடமாக நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம துவண்டு போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போது அப்போ அடுத்து அதில் பார்த்தீங்கன்னா பலன் கொண்டு திடமனதாக ரெண்டு வார்த்தை சொல்கிறாரு திகையாதே கலங்காதே அது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போது நம்ம திகைக்கிற சூழ்நிலைகள் நம்ம திகைத்து போய் நிற்கிற சூழ்நிலைகள் அடுத்து எப்படி நம்ம இதை செய்ய போகிறோம் எப்படி அடுத்த ஸ்டெப்பு வைக்க போகிறோம் தெரியலையே அப்படின்ட்டு திகைத்து போகிற சூழ்நிலைகள் ஒருவேளை நம்ம சந்திக்க நேரிடலாம் ஒருவேளை இன்றைக்கி நானும் நீங்களும் சந்திச்சிட்ருக்கலாம் அப்படி ஆனால் அந்த திகைத்து போகிற சூழ்நிலைகள் நம்ம நம்மளை வந்து தாக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் நீ திகைக்காதே அப்படின்றார் திகைத்து போகாதே அப்படின்றார் அடுத்து கலங்காதே இல்லையா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த திகைக்கிறது கலங்குறது இருக்கு இல்லையா அந்த கலங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் சத்ருவாகிய சாத்தானுக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை கலங்கடிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் ஏன்னா ஆண்டவருக்குள்ளாக நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்பாத ஒரு எதிரி வந்து சத்ருவாகிய சாத்தான் அப்போ நம்மளுக்கு எப்படி எப்படி சூழ்நிலைகளில் நம்மளை கலங்கடிக்க வைக்க முடியும் ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து அந்த காரியத்தின் மூலமாக இவர்களுடைய சந்தோஷத்தை நாம் எடுக்க முடியுமா இவர்களுக்கு ஏதாவது ஒரு கவலையை ஏற்படுத்த முடியுமா அப்படின்ட்டு அப்போ அந்த கலக்கத்தை கொண்டு வருகிற சத்ருவாய சாத்தானுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் அப்போ அப்போ சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுது இல்லை வெள்ளம் போல் சத்ரு எதிர் வந்தால் கூட ஆவியானவர் நமக்கு எதிராக நம்ம நம்மளோடு இருக்கிறாரு சத்துருக்கு எதிராக கொடியேற்றுகிறவர் ஏற்றுகிறவர் ஜெய கொடி ஏற்றுகிறவர் அப்படின்ட்டு வசனம் சொல்லுகிறது இல்லையா அப்போது இங்கே முக்கியமான நான்கு காரியங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருந்து திகையாதே கலங்காதே ஐந்தாவது முக்கியமான காரியம் இதுதான் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார்ன்றார் இதை நீங்கள் நல்லா யோசி பாருங்கள் இதையே ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாருன்னா இப்போ நம்ம வந்து இந்த நான்கு காரியங்கள் பார்த்தோம் இல்லையா பலன் கொண்டு திடமனதாக இரு திகையாதே கலங்காதே இப்போது இதை எப்படி யோசித்து பாருங்களேன் நம்ம பலவீனமாக இருக்கும் பொழுது இல்லை நம்ம திடமனதாக இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம திகைத்து கொண்டு இருக்கும்போது கலங்கி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு இயல்பாக தோன்றுகிற ஒரு காரியம் என்னென்னா ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா உண்மையிலே என்னை என்னை வந்து வழி நடத்துகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வரும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறேன்னு சொன்னார் ஆனால் நான் சந்திக்கிற சூழ்நிலைகள் நான் திகைத்து போய் நிற்கிற காரியங்கள் நான் கலங்கி கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்தா ஆண்டவர் என்னோடு இல்லை இல்லைன்ற மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோன்றுக்கலாம் சத்ருவும் அதை வந்து நம்மளுடைய காதுகளில் இருப்பான் நீ ஆண்டவரை நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கியே அவர் உனக்கு ஒன்றுமே உதவல பாரு உன்னை கைவிட்டுட்டார் பார் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசமான காரியங்கள் ஒரு எண்ணங்கள் சந்தேகங்கள் நம்மளுக்கு வரலாம் அப்போ ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது ஒரு காரியத்தை நாம் மறக்கக்கூடாது உன் தேவனாகிய கருத்தர் நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு இருக்கிறார் அப்போ பாருங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறல்லாக அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் தான் நம்மளை வழி நடத்துகிறார் இல்லையா அப்போ ஆண்டவர் வழி நடத்தும் பொழுது அவரோட வசனம் ஏசாய நாற்பத்தைந்து என்ன சொல்லுகிறது நானும் உனக்கு முன்னே போய் கோணநாள் பாதைகளை செவ்வையாக்கு அப்போ அப்போ நம்மளோடு வருகிறாரு நமக்கு முன்பாக போகிறார் நமக்கு பின்பாக வருகிறார் அவருடைய பிரசனம் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் நாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்கிற அந்த சந்தேகத்திற்கு இடமே தேவையில்லை அப்போ நிச்சயமாக ஆண்டவர் நம் போகிற இடமெல்லாம் நம்மளோடு இருக்கிறார் அவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறதுனால நம்மை விட்டு அவர் ஒருபோதும் விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுகிற தேவனால் அப்போ இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் நான் உனக்கு கட்டளை விட கட்டளை இடவில்லையா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார் இல்லையா உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்றே நாளில் அதே தான் கேட்கிறார் யோசுவாவிற்கு சொன்னது போல் நான் உனக்கு சொல்லலையா ஒரு தகப்பனாக தன் பிள்ளைக்கு சொல்கிறது போல நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நீ ஏன் பயப்படுற நீ ஏன் அதை மறந்துடுற நான் கொடுத்த அந்த கட்டளையை நான் சொன்ன கட்டளையை நீ மறக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி என்ன சொல்கிறாரு பலன் கொண்டு இரு திகையாதே கலங்காதே நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அலுவலகத்துக்கு போகிறீங்களா இருந்தாலும் சரி எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ வெ வெளியூருக்கு போகிறீங்களோ எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலும் ஆண்டவருடைய பிரச்சனை உங்களோடு இருக்குது அப்போ ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது அவரை மீறி எதுவும் உங்களோட வாழ்க்கையில் நடைபெற போகிறது இல்லை அவருடைய பாதுகாப்பை மீறி அவருடைய வழிநடத்துதலுக்கு மீறி எந்த ஒரு காரியமும் உங்களோட வாழ்க்கையிலும் சரி என்னோடய வாழ்க்கையில் நடக்க இல்லை அதனால தான் யோசுவாவை ஆண்டவர் திடப்படுத்தினது போல இன்றைக்கி ஆண்டவர் உங்களையும் என்னையும் திடப்படுத்துகிறார் ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கென்று ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார் இல்லையா நம்மளுக்கென்று சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையின் மூலமாக சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் அன்றைக்கி எப்படி யோசுவாவுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி யோசுவாவை நியமித்தாரோ அதே போல் இன்னைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த காரியத்தை அவர் ஆண்டவர் நமக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு முன்குறித்து வச்சிருக்கிற காரியத்தை நிறைவேற்றும்படி அதை நாம் செய்வதற்கு நம்மை வந்து ஆண்டவர் தைரியப்படுத்துகிறாரு ப வந்து பலப்படுத்துகிறாரு அதனால தான் சொல்கிறாரு நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருங்கள் திகையாதே கலங்காதே நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் இருக்கார் யூ ஆல் ஹாவ் அ பிளெஸ்ஸர் அண்ட் அ ஹாப்பி டே காட் பிளஸ் யூ